ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பட்ஜெட் விசாலம் வாங்க வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ டைம் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிளான தான் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு மேகி பேக்கெட்டை வச்சு குட்டிஸ் கூட செஞ்சிடலாங்க அவ்வளோ சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நல் நல்லா கர கர க மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் ஒரு மேகி பேக்கெட் இருக்குல்லையா அதை எடுத்துக்கோங்க அதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கோங்க எவ்வளோ குட்டியாக முடியுமோ அந்த அளவு குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால குட்டி குட்டியாக நம்ம நார்மல் மிக்சர் இருக்கு அந்த மாதிரி குட்டி குட்டியாக நொறுக்கி எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதோட வரும்ல மசாலா பேக்கெட் அதையும் வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லா வந்து எப்படின் இந்த மாதிரி கையை வச்சு ஈஸியாக நொறுக்கிடலாம் ஓ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்லையா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இன்னும் கொஞ்சம் நல்லா சின்னதாகவே நான் நொறுக்கிடுறேன் ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதோட வரவங்களே இந்த மசாலா பாக்கெட் இதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் நமக்கு மசாலா இதில் நம்ம வேறு எந்த இதுவும் அவ்வளவா சேர்க்க போகிறதில்லை இது மட்டுமே போதும் மேக்ஸிமம் உப்பு கூட நம்ம இதில் இதில் இருக்கிற உப்பே போதும் இதை மட்டும் இதோட சேர்த்துடலாம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இல்லையா எண்ணெய் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நல்ல சூடானதாக வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து பொரியும் அதனால் எண்ணெய் மட்டும் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே மாதிரி ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வந்து ஃப்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இந்த மசாலா என்ன ஆகிடும்னா கருகி போயிடும் அதனால ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு டூ மினிட்ஸ் டூ டு த்ரீ மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஹை வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கருகி ஒரு மாதிரி தீஞ்சு போன ஸ்மெல் அடிக்கும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இல்லை லோ ஃப்ளேமில் வச்சோ நீங்கள் வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்சர் மாதிரி நமக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் டேஸ்ட்டும் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அதனால நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இத ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மேகினும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் இதுக்கப்புறம் வந்து நம்மளோட இஷ்டப்பட்டது எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆனியன் கட் பண்ணிக்கோங்க ஒரு டொமேட்டோ கட் பண்ணிக்கோங்க ஒரு ஆனியன் கட் பண்ணதை வந்து இதில் சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் குட்டி சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் மல்லித்தலை புதினா தலை இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் மாங்காய் இப்போ சீசனில் கிடைக்கிறனால நான் மாங்காய் கொஞ்சம் சின்னதாக சேர்த்துருக்கிறேன் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இருந்தால் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் தக்காளியும் இதோட சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் தக்காளி சேர்க்குறதுனால சேர்க்கலாம் இல்லைனா கெச்சப் இருக்கு இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கிறேன் கெச்சப் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அந்த தக்காளியோட டேஸ்ட் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா உங்களுக்கு இதில் இருக்க உப்பே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நூடுல்ஸில் இருக்கிறதே போதும்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இல்லை எனக்கு கொஞ்சம் உப்பு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உப்பு வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க மேக்ஸிமம் இதில் மசாலா இருக்கிற இருக்கிறதே ஓரளவு போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டூ மினிட்ஸில் நூடுல்ஸ் எப்பவும் செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தக்கி ஃபார வச்சு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நல்லா கன்செப்ட் பார்க்கவேன் பாய்